அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோல இன்வென்ட்ரினா என்ன அதில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் பற்றி டீடைல்டா பார்ப்போம் இன்வென்ட்ரி என்ற சொல் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களையும் விற்பனைக்கு கிடைக்கும் பொருட்களையும் குறிக்கிறது ஒரு நிறுவனத்தின் சரக்கு அது கொண்டிருக்கும் மிக முக்கியமான சொத்துக்களில் ஒன்றாகும் ஏனெனில் சரக்குகளின் விற்பனை முதல் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கான வருவாய் உருவாக்கம் மற்றும் அடுத்தடுத்த வருவாய் ஆகியவற்றின் முதன்மை ஆதாரங்களில் ஒன்றாகும் என்பது, பொருட்களின் விலையை நிர்ணயிக்கும் ஒரு முறையாகும் பிஃபோ அல்லது அவுட் சரக்குகளை வைத்திருப்பதற்காக பழைய சரக்கு முதலில் விற்கப்படும் செகண்ட் ஒன் லிஃபோ லிஃபோ என்பது ஒரு சரக்கு செலவு நுட்பமாகும் அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்பதாகும் இது பிஃபோ போல் அல்லாமல் சமீபத்தில் வாங்கிய அல்லது தயாரிக்கப்பட்ட பொருட்களை முதலில் விற்று பழைய பொருட்களை வைத்துக் கொள்ளும் முறையாகும் தேர்ட் ஒன் ஜேஐடி ஜஸ்ட் இன் டைம் அல்லது பொதுவாக ஜேஐடி என குறிப்பிடப்படுவது ஒரு சரக்கு மேலாண்மை உத்தி ஆகும் இதில் சில்லறை விற்பனையாளர்கள் மிக குறைந்த சரக்குகளை கையில் வைத்திருப்பார்கள் அதாவது ஆர்டர் ஒரு நிறுவனம் அதன் சரக்குகளில் ஒவ்வொன்றிலும் சேர்க்க வேண்டிய அலகுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதன் மூலம் சரக்கு நிர்வாகத்தில் பொருளாதார ஒழுங்கு அளவு பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் சேஃப்டி ஸ்டாக் பெயர் குறிப்பிடப்படுவது போல பாதுகாப்பு பங்கு என்பது பொருட்களின் அவசர நிதி போன்றது பாதுகாப்பு இருப்பு வைத்திருப்பது தயாரிப்புகளை விற்கவும் ஆர்டர்களை அனுப்பவும் அனுமதிக்கிறது நெக்ஸ்ட் அனலிசிஸ் ஒன் ஏபிசி பகுப்பாய்வானது மற்றவற்றை விட எந்தெந்த பொருட்களுக்கு அதிக கவனம் தேவை என்பதை கண்டறிய விலை மற்றும் தேவையின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் பொருட்களை வகைப்படுத்தும் முறையாகும் நன்றி வணக்கம்